வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் காதல்ங்கிற பரீட்சையை கடந்து தான் போகணும். அந்த பரீட்சையோட முடிவு பலருக்கு முடிவாகவே அமைஞ்சிடும். ஆனால் அந்த முடிவில் தான் சிலரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில் அந்த பரீட்சையோட முடிவு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சரிதான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவளோட கண்கள் சுட்டெரிக்க சூரியன், அது என்னையே எரிச்சிச்சு. மலையால் நிலம் நனையுதோ என்னமோ தெரில, ஆனால் என் கண்ணீரால் தினமும் என்னோட தலையனை நினையுது. செடியை விட்டு எல்லாம் உதிர்ந்தாலும் அது இருந்த தடம் மறையாது. அப்படித்தான் அவள் கடைசியாக பேசி போன வார்த்தைகள் எல்லாமே என் நெஞ்சில் அழியா தடமாக பதிஞ்சிருக்கு. கார்த்தி, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சு கதை, ஏன் அப்படி பேசுற? இல்ல கார்த்தி, எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. வர December 21st எனக்கு மேரேஜ். என்ன சொல்ற கதை? நான் போறேன்டா கார்த்தி. கலை போகாத, என்னை விட்டு போகாத கலை. கலை 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 கண்டிப்பா வருவா. அவ பார்க்கும்போது நான் அழகா இருக்க. இப்படி வேணாம், வேற மாதிரி சாகணும். இதுவும் வேணாம். இப்படிதான் நான் சாகணும். ஆன்சர் பாயிண்ட் 2.5 இருந்தா தாங்க. எத்தனை வேணும்? 10 தாங்க. டாக்ல பாஸ். ஹலோ. ஹலோ கார்த்தி, நான் செல்வி பேசுறேன். உனக்கும் கலைக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று சொன்ன, என் மனசு ஏங்கிட்டு இருக்கா கார்த்தி. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறேன், எங்கள் வீடா காட்டி. பஸ் ஸ்டாக் இருக்கு.
சரி கொடுங்க. ஹலோ. ஹலோ. வேணாம்.